ஹாய் விவஸ் வணக்கம். மாந்திரிகலை யூடியூப் சேனலில் நண்பர்கள் அனைவருக்கனுடைய வணக்கம். நம்மளுடைய சேனல் வந்து முதல்ல மாந்திரிக கலைன்னு வச்சுருந்தோம், அடுத்து மாந்திரிக வித்தைன்னு வச்சுருந்தோம், இப்போ வந்து மாந்திரிக கலை அண்ட் மாந்திரிக வித்தைன்னு சொல்லி சேனல் பேரை மாற்றிட்டோம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருங்க, மறுபடியும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலுக்கு வியூவர்ஸ் குறையுது, சப்ஸ்கிரைபர் குறையுது, நம்ம சேனலுக்கு ஆதரவு உங்களோட ஆதரவு தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் சேனலுக்கு மறுபடியும் ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் மேலும் மேலும் முன்னேறத்துக்கு எல்லோரும் வழிகாட்டுங்க. ஆதரவு கொடுத்தவங்க ஆதரவு குறைச்சிக்கிட்டே இருக்குது, ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, 100% பக்கவளைவு இல்லாத மூலிகை வச்சு பண்ணக்கூடிய அவசியமானது தான் பார்க்க போகிறோம். அது நீங்களே செய்யலாம், இது மந்திரம் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை யார் வேணாலும் பண்ணலாம். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் யாருக்கும் ஒருத்தர் கட்டுப்படாமல் இருந்தாக்க அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். அதே பெற்றவங்களுக்கு குழந்தைங்க கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு பெற்றவங்களும் கொடுக்கலாம். இதை யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து 100% பக்க விளைவு எதுவுமே இல்லை. மூலிகை தான் நம்ம சாப்பிட்ற கீரை வகையமாக சேர்ந்தது தான், கீரை மாதிரி தான் அப்படின்னு வச்சிங்களேன். நம்ம வயல் இருக்குங்களா, வயலில் அறுவடை முடிஞ்ச பிறகு இந்த மூலிகை முளைச்சிருக்கும். இது கொட்டைக்கரந்த சிவகரந்தன்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டைக்கரந்த சிவகரந்த பச்சையாக இருந்தாக்கா அது கொட்டைக்கரந்த, சிவப்பு கலரில் காய் இருக்கும்ல அது வந்து சிவகரந்த. இந்த ரெண்டில் எதை வேணாலும் எடுத்து நீங்கள் பறித்து மூலிகை காப்பு கட்டி சாபம் நிறுத்தி பண்ணி இதை எடுத்து இதை என்ன பண்ணுறீங்கனாக்க, நிழலில் காய வச்சு இதை அரை காய்ச்சலாக இருக்கும்போது அதை பேய் கரும்பு சாறு இல்லது சர்க்கரையை வச்சு நம்ம சாப்பிட்ற சர்க்கரை இருக்குங்களா இதெல்லாம் கலந்து அதை வந்து மருந்தாக செஞ்சு நீங்கள் உருண்டையாக உருட்டி வச்சாலும் பொருளாகினாலும் சரி, யாருக்கு வசியமாகணுமோ அவங்களுக்கு நீங்கள் சாப்பாட்டில் கொடுக்கலாம், இல்லை ஜூஸில் கூல்ட்ரிங்க்ஸில் எதிர வேணாலும் கொடுக்கலாம். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட யாருக்கு நமக்கு வசியமாகணுமோ அவங்களுடைய, இப்போது எனக்கு வசியமாகணுனாக்கா ஒருத்தரை நான் வசியம் பண்ணுறேனாக்கா என்னுடைய ரத்தத்தை எடுத்து அவங்களுக்கு கலந்து கொடுக்கணும். அது மாதிரி யாருக்கு யார் வசியமாகணுமோ அவங்கள ரத்தத்தை எடுத்து அதில் கலந்து கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்க சொல்கிறத கேட்பாங்க, அவங்களுக்கு அவங்க வசியமாயிடுவாங்க. இதை வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும், கெட்ட விஷயங்களை பயன்படுத்தணும்னா இது கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகள் பயன்படுத்தணும். மாற்றான் குடும்பத்தில் பயன்படுத்தினாக்கா இது வேலை செய்யாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கடவுள் நியாயத்துக்கும் நேர்மைக்கு தான் தர்மத்துக்கு தான் கட்டுப்பட்டது. இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் தெய்வம் வந்து உடந்தையாக இருக்காது, பார்த்துக்கிங்க. அதோடய பக்க விளைவுகள் கர்மா திரும்ப பின்விளைகள் மோசமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் யாரும் அடுத்தவங்க குடும்பத்தில் பயன்படுத்தினா சொந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்க்கிறது நான் பதிவு போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அடுத்த குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி வம்பல மாட்டிக்காதீங்க. அதனால் வழிமுறைகள் இந்த முறைகள் வந்து அவங்க குடும்பத்தை மூலம் பயன்படுத்துங்க, எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குங்க. இது வந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு வர்றது தான். அதனால் வந்து இது எளிமையான வழிமுறைகள். இதனால் நீங்கள் வந்து காசு பண்ண அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஏமாற வேண்டாம். வசியமே இருந்து கொடுங்க, வசியமேனு சொல்லி கேட்க வேணாம். நீங்களே செஞ்சு நீங்களே கொடுத்து நீங்களே பண்ணலாம். அதனால் எந்த பக்க விளைவுகள் பயம் எதுவும் தேவையில்லை, அதனால் பயப்பட வேண்டாம் சரிங்களா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு வியூவர்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் குறையுது, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஆரம்பத்தில் எப்படி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க. தொடர்ந்து நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.